இறுதி போட்டியில் துரதிருஷ்டவசமாக ஆஸ்திரேலியாவிடம் தோற்று கோப்பை செல்லும் வாய்ப்பை பறிகொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒருநாள் உலகக்கோப்பை முழுவதும் இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தி இருந்தாலும் தொடர் முழுவதும் அபாரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி இருந்தாலும் கோப்பை வெல்லாத ஒரே காரணத்திற்காக ஐ மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவியில் இருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டார் புதிய கேப்டனாக குஜராத் டைட்டன்ஸ் அணியின் வெற்றி கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டார் ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கிய மும்பை நிர்வாகம் அவர் கேப்டன் பொறுப்பால் பேட்டிங்கில் கோட்டை விடுகிறார் இனி ஒரு பேட்ஸ்மேனாக சிறப்பான ஆட்டத்தை ரோஹித்தால் வெளிப்படுத்த முடியும் என்று கூறியது ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒருநாள் உலக கோப்பையில் விராட் கோலிக்கு பிறகு அதிக ரன்களை குவித்த ஒரே வீரர் ரோஹித் சர்மா மட்டும்தான் தொடர் முழுவதும் அதிரடியில் மிரட்டிய அவர் ஐம்பத்தி நான்கு சராசரியில் ஐநூற்று தொன்னூற்றி ஏழு ரன்களை குவித்திருந்தார் வயசாகிடுச்சு மோசமாக விளையாடுகிறார் என்ற கண்டு ரோஹித் சர்மா ரசிகர்கள் ஐந்து வென்ற கேப்டனை அவமானம் என மும்பை அணியை அன்பாலோ செய்தும் ஹர்திக் பாண்டியா மீதும் வெறுப்பையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் ராஜாவாக இருந்த ரோஹித் சர்மாவை பவுண்டரி லைனுக்கு ஹர்திக் பாண்டியா அலைக்கழித்த போதும் அமைதியாக இருந்த ரோஹித் சர்மா தொடர் முழுவதும் ஒரு வீரராக தன்னுடைய பங்கை கொடுத்துள்ளார் இந்நிலையில் எதிர்வரும் ஐபிஎல் ஏலத்தில் வேறு அணிக்கு ரோஹித் சர்மா சென்று விடுவார் என்று கூறப்படும் நிலையில் மும்பை அணிக்காக தனது கடைசி ஐபிஎல் போட்டியில் பங்கேற்றார் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்றது டாஸ் வென்ற மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சை தேர்ந்தெடுக்க லக்னோ அணி முதலில் பேட்டிங் செய்தது சிறப்பாக பந்து வீசிய நுவான் துஷாரா தொடக்க வீரர் தேவ்தத் படிக்கலை பூஜ்ஜியம் ரன்னில் வெளியேற்றி முதல் ஓவரிலேயே விக்கெட்டை எடுத்து வந்தார் தொடர்ந்து சிறப்பாக பந்து வீசிய மும்பை பவுலர்கள் பவர் பிளேவில் ரன்களை விட்டு கொடுக்காமல் டைட்டாக பந்து வீசினர் மேலும் விக்கெட்டை இழக்கக்கூடாது என கேஎல் ராகுல் பொறுமையாக விளையாட அடுத்தடுத்து ஐந்து பவுண்டரிகளை விரட்டிய மார்க்கஸ் ரன்களை எடுத்து வந்தார் ஆனால் பவர் பிளேவுக்கு பிறகு பந்து வீச வந்த சாவ்லா ஸ்டோய்னிஸை இருபத்தி எட்டு ரன்னிலும் தீபக் ஹூடாவை பதினோரு ரன்னிலும் வெளியேற்றி விக்கெட்டை எடுத்து வந்தார் மூன்று விக்கெட்டுடன் பத்து ஓவர்களுக்கு அறுபத்தி ஒன்பது ரன்களை எடுத்திருந்த நிலையில் ஐந்தாவது வீரராக களத்திற்கு வந்த நிக்கோலஸ் பூரன் இந்த பிச்சலையா மொக்க போட்டுகிட்ருக்கீங்க என நாளாப்புறமும் சிக்சர்களாக பறக்கவிட்டு வானவேடிக்கை காட்டினார் எட்டு சிக்சர்களை விளாசி சிக்ஸர் மழை பொழிந்த நிக்கோலஸ் பூரன் இருபத்தி ஒன்பது பந்தில் எழுபத்தி ஐந்து ரன்கள் அடித்து மிரட்டிவிட பொறுத்தது போதும் என மூன்று பவுண்டரிகள் மூன்று சிக்ஸர்கள் என துவம்சம் செய்த கே எல் ராகுல் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் அடிக்க இருபது ஓவர் முடிவில் இருநூற்று பதினான்கு ரன்கள் என்ற நல்ல டோட்டலை எட்டியது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இருநூற்று பதினைந்து ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணியில் தொடக்க வீரராக களமிறங்கிய முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் பத்து பவுண்டரிகள் மூன்று சிக்சர்கள் என பறக்கவிட்டு லக்னோ அணிக்கு பதிலடி கொடுத்த ரோஹித் சர்மா முப்பத்தி எட்டு பந்துகளில் அறுபத்தி எட்டு ரன்கள் அடித்து மிரட்டிவிட்டார் ஆனால் அவரை தவிர மற்ற வீரர்கள் யாரும் பெரிதாக சோபிக்கவில்லை டெவால்ட் பிரேவிஸ் இரண்டு சிக்சர்கள் அடித்தாலும் பின்னர் மந்தமாக விளையாடி வெளியேறினார் தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் பூஜ்ஜியம் ரன்னிலும் இஷான் கிஷன் பதினான்கு ஹர்திக் பாண்டியா பதினாறு நேகல் வதேரா ஒரு ரன் என அடுத்தடுத்து அவுட் ஆகி வெளியேற மும்பை இந்தியன்ஸ் அணி தடுமாறியது அவ்வளவுதான் இதற்கு பிறகு மும்பை அணி கம்பாக் கொடுக்காது என நினைத்தபோது போது ஏழாவது வீரராக களத்திற்கு வந்த நமன் தீர் நான்கு பவுண்டரிகள் ஐந்து சிக்ஸர்கள் என துவம்சம் செய்து மரண அடி கொடுத்தார் கடைசியில் வந்து இருபத்தி எட்டு பந்துகளுக்கு அறுபத்தி இரண்டு ரன்கள் அடித்து நமந்தீர் போராடினாலும் மும்பை இந்தியன்ஸ் அணியால் வெற்றி இலக்கை எட்ட முடியவில்லை முடிவில் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தலான வெற்றியை பதிவு செய்தது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஆட்ட நாயகனாக நிக்கோலஸ் பூரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மும்பை அணியில் ரோஹித் சர்மாவிற்கு கடைசி போட்டி என கூறப்பட்டதால் எம்ஐ ஜெர்சியில் ரோஹித் சர்மாவை பார்க்க வேண்டும் என மைதானத்திற்கு படையெடுத்த மும்பை ரசிகர்கள் ரோஹித் சர்மா அவுட் ஆகி வெளியேறும் போது எழுந்து நின்று கைதட்டி மரியாதை செலுத்தி விடை கொடுத்தனர் தங்களுடைய வெற்றி கேப்டனின் சகாப்த முடிவுக்கு வந்து விட்டதை நினைத்து ஒவ்வொரு மும்பை ரசிகர்களும் வேதனையுடன் பதிவிட்டு வருகின்றனர் எப்படி இருப்பினும் வேறு அணிக்கு கேப்டனாக செல்லுங்கள் ரோஹித் சர்மா என பலர் ரசிகர்கள் வாழ்த்தும் தெரிவித்து வருகின்றனர் இந்த போட்டியின் முடிவுக்குப் பிறகு டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இரண்டு அணிகளும் அதிகாரபூர்வமாக தொடரில் இருந்து வெளியேறியுள்ளன மீதமிருக்கும் நான்காவது இடத்திற்காக சி மற்றும் ஆர் அணிகள் பல பரீட்சை நடத்தவிருக்கின்றன ஆலய காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட் செலிபிரேஷன்